tamilstar.com viewers என்னுடைய வணக்கங்கள். புவி என் அரவிந்த் எங்கே எனது கவிதை திரைப்படத்தினுடைய இயக்குனர். இந்த காதல் காலம் திரைப்படத்தில் வந்து நான் நடிகராக வந்து அறிமுகமாகிறேன். இது ஒரு நெகட்டிவ் ஷேடட் கேரக்டர்னு சொல்லலாம், வில்லன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் சைக்காலஜி பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமு, ஹியூமன் சைக்காலஜி. பசங்களை வந்து சுதந்திரங்கிற பேரில் கெடுத்துடவும் கூடாது, அதே நேரத்தில் விடுதலை அப்படின்னு, அதாவது மீன் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, அதாவது இப்படி பேச, இப்படி பண்ணு, இப்படி படு, இந்த நேரத்தில் எந்திரி, அந்த மாதிரியும் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படிங்கிற ஒரு பேஸை வச்சுக்கிட்டு ஒரு அழகான காதல் கலந்த ஒரு திரைப்படம். அது குறிப்பாக சொல்லணுனாக்கா, நீங்கள் வந்து ஹாரர் மூவிஸு ஒரு மாதிரி ஃபிலிம்ஸ் பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனலாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த போஸ்டர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தா கூட தெரியும். இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி. இதில் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு என்னுடைய இயக்குனர் ஜி சோமசுந்தரா அவர்களுக்கும், என்னுடைய தயாரிப்பாளர் வெப்படை ஜி செல்வராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, ஏற்கனவே என்னுடைய படங்களுக்கு வந்து, நான் வசனம் எழுதிய படங்களுக்கும் சரி, நிறைய படங்களுக்கு வந்து தமிழ் ஸ்டார் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்திருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, எங்கள் நம்பிக்கை உங்கள் கையில், அதனால் தியேட்டரில் படம் பாருங்கள். தப்பாக இருந்தால் தைரியமாக தாராளமாக திட்டுங்க, நல்லா இருந்தால் மனசை விட்டு பாராட்டுங்க. அதுதான் பெரிய ஜீவன் எங்களுக்கு. ஸோ உங்கள் கையில் எங்களை ஒப்படைத்து உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.